தமிழகத்தில் கொரோனா பரவல் அதிகரித்து வருவதால் நாளை முதல் 20 புதிய கட்டுப்பாடுகள் அமல்படுத்தப்பட உள்ளது. அதன்படி காய்கறி கடைகள், மளிகை கடைகள், வணிக வளாகங்கள், ஹோட்டல்கள், தேநீர் கடைகள் ஆகிய பகுதிகளில் 50% வாடிக்கையாளர்களுடன் 11 மணி வரை மட்டுமே செயல்பட அனுமதிக்கப்படுகிறது. திருவிழாக்கள் மற்றும் மதம் சார்ந்த கூட்டங்களுக்கு முற்றிலும் தடை விதிக்கப்படுகிறது. பொழுதுபோக்கு பூங்காக்கள், பெரிய அரங்குகள், திரையரங்குகள், அருங்காட்சியகங்கள் ஆகிய பொதுமக்கள் கூடும் இடங்களில் 50% பேர் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள். அனைத்து வழிபாட்டு தலங்களும் 8 மணி வரை மட்டுமே திறந்திருக்கும். விளையாட்டு அரங்கங்கள் மற்றும் மைதானங்களில் பார்வையாளர்கள் அனுமதியின்றி போட்டிகள் நடைபெறும். ஆட்டோக்களில் ஓட்டுநர் தவிர்த்து 2 பயணிகள் மற்றும் வாடகை கார்களில் ஓட்டுநர் தவிர்த்து 3 பயணிகள் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள். திருமண நிகழ்வுகளில் 100 நபர்களுக்கு மிகாமலும், இறுதி ஊர்வலங்களில் 50 நபர்களுக்கு மிகாமலும் அனுமதிக்கப்படுவார்கள். கோயம்பேடு காய்கறி சந்தையில் சிறு வியாபார கடைகள் நாளை முதல் செயல்பட தடை விதிக்கப்படுகிறது. அதேபோன்று மாவட்டங்களில் உள்ள மொத்த காய்கறி வியாபார வளாகங்களில் சில்லறை வியாபார கடைகளுக்கு தடை விதிக்கப்படுகிறது. வெளி மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளில் இருந்து வருபவர்களுக்கு இ-பதிவு கட்டாயம். மாவட்டங்களுக்கு இடையேயான அரசு பொது மற்றும் தனியார் பேருந்து மற்றும் சென்னையில் இயக்கப்படும் மாநகர பேருந்துகளில் உள்ள இருக்கைகளில் பயணிகள் அமர்ந்து செல்ல மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள். பேருந்துகளில் நின்று கொண்டு பயணம் செய்ய அனுமதி இல்லை போன்ற அறிவிப்புகளை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. இவை அனைத்தும் மறு உத்தரவு வரும் வரை அமல்படுத்தப்படும் என்றும் தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே கொரோனா பரவலை தடுக்கும் விதமாக 45 வயதுக்கு மேற்பட்ட அனைவரும் 2 வாரத்திற்குள்ளாக தடுப்பு மருந்து செலுத்திக் கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நோய் தொற்று அறிகுறி இருந்தால் தாமதமின்றி உடனடியாக அருகில் உள்ள அரசு மருத்துவமனையை அணுக வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.